Hi students, today 12th standard max theorem, the fundamental theorem of algebra, theorem 3.1. 3.1 la enna theorem paak porona, fundamental theorem of algebra. The fundamental theorem of algebra ku proof edhum illa, statements, adhaavadhu statements mattum dhaan irukku. Enna na, every polynomial equation of degree n greater than or equal to 1 has at least one root in C, appdi solirukanga. Adoda meaning enna na, எல்லா பாலினாமியலோட ஈக்குவேஷனும் எப்படி இருக்கும்னா, அதோட டிகிரி வந்து 1 இல்லைன்னா அதை விட கிரேட்டர் தென் வேல்யூவாக இருக்கும். அந்த ரூட் வந்து கம்பல்சரி எதுனா எதில் இருக்கும்னா, இன் சி. சின்றது என்னென்னா காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது ரியல் பார்ட், இமேஜினரி பார்ட், அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வியட்டாஸ் ஃபார்முலாஸ் ஃபார் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் டிகிரி 3. நம்ம டிகிரி 2 பார்த்தோம். டிகிரி 2 தான் வியட்டாஸ் ஃபார்முலாஸில் என்னென்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்தோம். இப்போ பாலினாமியல் ஈக்குவேஷன் டிகிரி 3 பார்க்குறோம். நவ் வி ஆப்டைன் திஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ரிலேஷன்ஸ் டு ஹையர் டிகிரி பாலினாமியல்ஸ். இந்த 3 டிகிரினாலே அது ஹையர் டிகிரி பாலினாமியல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து லெட்டஸ் கன்சிடர் அ ஜென்ரல் கியூபிக் ஈக்குவேஷன். நம்ம 3 டிகிரி ஈக்குவேஷன்ஸ்னால் அது எப்படி இருக்கும்னா, கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்கும். இப்போ கியூபிக் ஈக்குவேஷனோட ஃபார்ம் எப்படி இருக்கும், ஏஎக்ஸ் கியூப் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0. பை த ஃபண்டமெண்டல் தியரம் அல்ஜிப்ரா ஹிட் ஹேஸ் த 3 ரூட்ஸ். இதில் என்னென்ன ரூட்ஸ் இருக்குன்னா, ஆல்ஃபா பீட்டா காமான்ற 3 ரூட்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இதே வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக இருந்துச்சுன்னா 2 ரூட்ஸ் இருக்கும், ஆல்ஃபாவும் பீட்டாவும் இருக்கும். இங்கே கியூபிக் ஈக்குவேஷனாக இருக்க வச்சு 3 ரூட்ஸ் இருக்குது, என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா. இந்த கியூபிக் ஈக்குவேஷன்ஸில் ஃபார்முலாஸ் இருக்குது. நம்ம எப்படி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ, ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ அப்படி சொல்லிட்டு சம் ஆஃப் த ரூட்டும் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்டும் சொன்னோம், அதே மாதிரி நம்ம கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்லேயும் என்ன இருக்குது, இந்த மாதிரி சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கியூபிக் ஈக்குவேஷனே எடுத்துக்கோங்க. என்னென்னா ஏஎக்ஸ் கியூ ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சிஎக்ஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு ஏ இன்டு, அதாவது இந்த ரூட்ல எழுதுறாங்க எப்படின்னா, எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் பீட்டா எக்ஸ் மைனஸ் காமா ஏ இன்ட்டு இந்த சம்திங் வேல்யூஸ். இது நம்ம வியட்டாஸ் ஃபார்முலாஸில் கூட பார்த்தோம், ஏ இன்ட்டு அந்த எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் பீட்டாவை மல்டிபிள் பண்ணணும். இங்கே ஏ இன்ட்டு 3 ரூட்ஸ் இருக்க வச்சு எக்ஸ் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் மைனஸ் பீட்டா எக்ஸ் மைனஸ் காமாவை மல்டிபிள் பண்ணுறோம். இப்போ எக்ஸ்பேண்டிங் த ரைட் ஹேண்ட் சைடு, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரைட் ஹேண்ட் சைடை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஏ எக்ஸ் கியூப் அப்படியே இருக்குது, இங்கே பி எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, பி எக்ஸ் ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானும் ஏ இன்ட்டு ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபான்றதும் எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் டி. இப்போ என்னென்னா இந்த டேர்ம் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டி மைனஸ் டி பி டிவைடட் பை ஏ. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபாவை வந்து நம்ம என்ன சி பை ஏன்னு எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா பீட்டா காமான்றது மைனஸ் டி பை ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளோட கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கண்டிப்பாக இந்த 3 கண்டிஷன்ஸ் வந்து என்னாகும் வரும் அப்படின்றது தான். அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம்னா, மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமானும் எக்ஸோட கோஃபிஷியன்ஸை ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபானும் அதனுடைய கான்ஸ்டன்ட் டேர்மு மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். அதாவது மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இது என்னன்னா கியூபிக் ஈக்குவேஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா கியூபிக் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம 3 ரூட்ஸ் இருக்கும், என்னென்னா ஆல்ஃபா பீட்டா காமா. அப்போ அதனோட சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, அதாவது எக்ஸ் ஸ்கொயரோட கோஃபிஷியன்ட் இந்த ஃபார்மாக இருக்கும், எக்ஸோட கோஃபிஷியன்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபாவாக இருக்கும், கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமாவாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் அது கியூபிக் ஈக்குவேஷன்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் வியட்டாஸ் ஃபார்முலாஸ் ஃபார் பாலினாமியல் ஈக்குவேஷன் கியூபிக் ஈக்குவேஷனுக்கு அப்புறம் டிகிரி 3, அதாவது 3-ஐ விட கிரேட்டர் தென் வேல்யூவாக இருந்துச்சுன்னா அதுதான் ஹையர் டிகிரி பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹையர் டிகிரி பாலினாமியலுக்கு ஃபார்முலா என்னென்னா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1, அதாவது என்னுக்கு என்ன வேல்யூ கொடுத்து 1-ஐ சப்ராக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரும்னா, இப்போ 1 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது நம்மளுக்கு என்ன வரும், எக்ஸ் பவர் 0 சொல்லிட்டு வரும். இதே வந்து நம்ம 2 கொடுத்தோன்னா என்ன, அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 போது சம்மேஷன் 1 சொல்கிறாங்க, அப்போ மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா சம்மேஷன் ஆல்ஃபா 1. நெக்ஸ்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் மைனஸ் 2 போது 2 கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், என் ஈக்குவல் டு 2 வரைக்கும் கொடுத்தா, அப்போ 2 கொடுக்கும்போது 2 வரைக்கும் கொடுக்கும்போது ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 வரும். 3 கொடுத்தோன்னா ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 2 ஆல்ஃபா 3 வரும். இதே வந்து
n minus 1 terms kutana, minus 1 the whole power n minus 1, summation alpha 1, alpha 2, alpha 3, etc. alpha n minus 1 varum. Coefficient of x power 0 equal to constant term. Ide vandu minus 1 the whole power alpha n, alpha 1, alpha 2, etc. alpha n soltu varum. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை, பட் இந்த டேர்ம் வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணி போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபோர்த்து டிகிரி கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது குவாட்ரிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது ஃபோர்த்து டிகிரி ஆர்டராக இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு ஃபோர் டிகிரிஸ் இல்லைனா ஃபோர் ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம இந்த ஈக்குவேஷனை ஃபாலோ பண்ணுவோம். ஃபோர் ரூட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஈக்குவேஷன்ஸை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ சமேஷன் ஆல்ஃபான்றது எப்படி சொல்கிறாங்க, இப்போ இங்கே சொன்னேன் சமேஷன் ஆல்ஃபான்றது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா. நெக்ஸ்ட் வந்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டான்றது ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ஆல்ஃபா டெல்டா பீட்டா காமா பீட்டா டெல்டா காமா டெல்டா. எப்படி நீங்கள் எழுதுங்கன்னா, இப்போது ஆல்ஃபா பீட்டா காமா காமா டெல்டா அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆல்ஃபா எடுத்துக்கோங்க, ஆல்ஃபாலேருந்து பீட்டாக்கு போங்க, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாலேருந்து டெல்டாக்கு போங்க, நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாலேருந்து காமாக்கு போங்க. ஓகேங்களா, அதாவது ஆல்ஃபாலேருந்து பீட்டா ஆல்ஃபா டு காமா ஆல்ஃபா டு டெல்டா இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பீட்டா எடுத்துக்கோங்க, பீட்டாலேருந்து காமாக்கு, நெக்ஸ்ட்டு பீட்டாலேருந்து டெல்டாக்கு மட்டும் தான் போக முடியும், நம்ம ஆப்போசிட்டாக போக முடியாது. நெக்ஸ்ட்டு காமா எடுத்திங்கன்னா காமா டு டெல்டா மட்டும் தான் இருக்கும், அதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா காமான்றது எப்படி எழுதலான்னா, இப்போ ஆல்ஃபா பீட்டா காமான்ட்ருக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு இந்த த்ரீ பேர் மட்டும் எடுத்துக்கோங்க, ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா பீட்டா காமாக்கு அப்புறம் அகெயின் இந்த ஆல்ஃபா பீட்டா டெல்டாவும் எடுத்துக்கணும், அது முடிச்சாச்சா. நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா காமா டெல்டா த்ரீ த்ரீ பேராக இருந்தோம், நெக்ஸ்ட் பீட்டா காமா டெல்டா, அதாவது கண்டினியூஸாக எழுதும்போது அடுத்தடுத்த டேர்ம் வந்து ஜாயின் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சமேஷன் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டாவை நம்ம எப்படினா ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா டேரெக்டாகவே ஃபோர் டேர்ம்ஸ் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எழுதுறோம், இது த்ரீ டேர்ம்ஸாக எழுதுறோம், இது டூ டேர்ம்ஸ் எழுதுறோம், இது சிங்கிள் டேர்மாக எழுதுறோம். இதுதான் நம்மளுடைய குவாட்ரேட்டிக் அதாவது குவாட்ரிக் ஈக்குவேஷன். குவாட்ரிக் ஈக்குவேஷன்ன்றது நம்மளுக்கு ஃபோர் ரூட்ஸ் இருக்கும், அதாவது ஃபோர்த்து டிகிரியாக இருக்கும், டிகிரி வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா ஃபோராக இருக்கும், அதை தான் நான் சொல்கிறேங்க குவாட்ரிக் ஈக்குவேஷன். நம்மளுக்கு த்ரீ டிகிரியாக இருந்துச்சுன்னா கியூபிக் ஈக்குவேஷன், அதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இதே வந்து நம்மளுக்கு ஃபோர் டிகிரியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்னா குவாட்ரிக் ஈக்குவேஷன், அதனோட ஃபார்முலா இது. இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் தான் மெயினாக நம்ம யூஸ் பண்ணி எல்லா சம்ஸும் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.3 பாருங்கள். இஃப் ஆல்ஃபா கம்மா பீட்டா கம்மா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் க்யூ ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூ எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ, ஃபைண்ட் த சமேஷன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சமேஷன் ஒன் டிவைடட் பை பீட்டா காமா இன் த டேர்ம்ஸ் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ். இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒன் பை சமேஷன் ஒன் பை பீட்டா காமா உடைய கோஎஃபிஷியன்ட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, சின்ஸ் சொல்யூஷன், சின்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், என்னன்னா இந்த ஈக்குவேஷனுடைய ரூட்ஸ் தான் என்னது ஆல்ஃபா பீட்டா காமா. எப்பவுமே வந்து கியூபிக் ஈக்குவேஷன்னா எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம், என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமான்னு எழுதுவோம், இதே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்படி எழுதுவோம்னா ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா டெல்டா சாரி ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபான்னு எழுதுவோம். இதே வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து ஆல்ஃபா பீட்டா காமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அதாவது இந்த டேர்ம் வந்து மைனஸ் பி பை ஏ எழுதுவோம், சி பை ஏ, அப்புறம் டி டி பை ஏன்னு எழுதுவோம். இப்போ பாருங்கள், சின்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், இப்போ சமேஷன் ஒன்னுன்றது எதனா ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை மென்ஷன் பண்ணுது, எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்டை மென்ஷன் பண்ணுறது தான் இந்த டேர்ம். அப்போ எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னா அப்போ ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு மைனஸ் பி. பின்றது என்னென்னா இங்கே ஏவோட வேல்யூ நம்மளுக்கு என்னென்னா ஒன்று, பியோட வேல்யூ ஒன்று நம்மளுக்கு பி, சியோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கியூவு, நெக்ஸ்ட்டு டீன்றது கான்ஸ்டன்ட் டேர்மு அதுதான் நம்மளுக்கு ஆறு. இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே மைனஸ் பி பை ஏன் போது மைனஸ் பி டிவைடட் பை ஏவோட வேல்யூ தான் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து சமேஷன் டூ போடலாம், சமேஷன் டூவில் என்னென்னா டூ டூ டேர்ம்ஸை
இது பண்ணி ஷஃபிள் பண்ணி எழுதுவோம் பட் ஆனால் இங்கே இங்கே கேட்டிருக்கத்தையே நம்மளுக்கு டூ டேர்ம்ஸோட சமேஷன் வேல்யூ தான் ஸோ நம்ம அதை கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக த்ரீ டேர்ம்ஸோட எழுது வேல்யூ போடலாம் ஏன்னா ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் ஆர் மைனஸ் ஆர்ன்றது சி பை ஏ அப்போது இங்கே சாரி டி பை ஏ கான்ஸ்டன்ட் டேம்னா தான் ஆறு அப்போது ஆர் பை ஏன்னு வரும் ஏவோட வேல்யூ ஒன்று சரிங்களா இது என்னன்னா இது மைனஸ் டி பை ஏ டி பை ஏவோட வேல்யூ தான் மைனஸ் ஆர் டிவைடட் பை ஏவோட வேல்யூ ஒன் இப்போ சம்மேஷன் ஒன் பை பீட்டா காமான்னு இருக்குது சம்மேஷன் ஒன் பை பீட்டா காமானா இப்போ இது எப்படி எழுதலாம் பீட்டா காமாலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்போ பீட்டா காமா அகெயின் காமா ஆல்ஃபா ஆல்ஃபா பீட்டா இப்போது எப்படி இருக்குன்னா நம்மளுக்கு இந்த மூணு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய சம்மேஷன் கண்டிஷன்ஸை நம்ம எழுதணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பீட்டா காமாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ பீட்டா காமா வரும் பீட்டா காமாக்கு அப்புறம் காமா ஆல்ஃபா வரும் காமா ஆல்ஃபாக்கு அப்புறம் ஆல்ஃபா பீட்டா வரும் அதை தான் நம்ம இப்படி போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜில் தான் கொடுத்துருக்காங்க க்வெஸ்டினு அப்போ ஃபஸ்ட்டு டைம் இப்படி வரும் பீட்டா காமா அதுக்கப்புறம் காமாலேருந்து ஆல்ஃபாவுக்கு வரும் இது செகண்டு நெக்ஸ்ட்டு ஆல்ஃபாலேருந்து பீட்டாக்கு எதில் ஸ்டார்ட் ஆயிருக்கோ அந்த வேல்யூவில் முடிக்கணும் பீட்டாவில் தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதில் பீட்டாவோட முடிக்கணும் அப்போ நம்மளுக்கு த்ரீ ஸ்டேஜஸ் அது இதை வந்து இப்போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா டினாமினேட்டர் சேமாக இல்லை இப்போ இந்த இடத்துல ஆல்ஃபா இல்லைன்னா அப்போ ஆல்ஃபாவால் மட்டும் பண்ணும் இந்த இடத்துல பீட்டா இல்லைன்னா பீட்டாவால் மட்டும் பண்ணணும் இந்த இடத்துல காமா இல்லைன்னா காமாவால் மட்டும் பண்ணும் அப்போ டினாமினேட்டர் சேம் பண்ணுறதுக்காக இங்கே ஆல்ஃபா வரும் இங்கே ஆல்ஃபா வரும் இங்கே பீட்டா வரும் இங்கே காமா வரும் அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா காமான்னு வரும் இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமாவோட வேல்யூ தான் நம்மளுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் மைனஸ் பி ஆல்ஃபா பீட்டா காமாவோட வேல்யூ நம்மளுக்கு என்னது மைனஸ் ஆர் அப்போ மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆச்சுன்னா பி பை ஆர் இதுதான் நம்மளுடைய இந்த சம்மேஷன் ஒன் டிவைடட் பை பீட்டா காமாவுடைய கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது ஓகேங்களா சிம்பிள் தான் ஈஸி தான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு யோசிக்க தேவையில்ல நீங்கள் என்னென்னா நான் கொடுத்துருக்க ஃபார்முலாஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வேறு எதுனா டவுட் இருந்தால் கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ